கைஸ், நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளன்? நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தனே முதல்ல ஆட போற கேம் அயன் ஹீரோ சூப்பர் ஃபைட்டர் சாரி சூப்பர் ஹீரோ ஃபைட்டர்ன்ற கேம் தான். ஸோ இந்த கேம் ஆடுறத நான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இது வேணா பிக்சர்லாம் பார்க்குறப்ப பலமா இருந்துச்சு. சரி, பிக்சரை போட்டு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, உள்ள போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போலான்னு சொல்லிட்டு பிளேயிங் கொடுத்து உள்ள போனாங்க. இஸ் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்திருக்கு. டேய், நீ அவன் தானே? இது அது இல்ல. ஃபிளாஷ்பேக். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னடா அதே கேம் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்கல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அடிக்கிற ஆள் மட்டும் வேற மாதிரி இருக்கும். அது யாரும் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கேம் கைஸ். நம்ம வந்து ஸ்பைடர்மேன் கேம் ஆடிருப்போம், அதுலயும் இதே மாதிரி தான் வந்துருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஆடிருப்போம், அதுலயும் இதே மாதிரி தான் வரும். ஹல்கா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்க ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா மார்வல்ல வர கேம்ஸ் ஏதாச்சும் ஒன்று போட்டு வரேன்னா இந்த கேம் இல்லாம இருக்காது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வர ஆளுங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, அடிக்கிறது மட்டும் லைட்டா டிஃபரெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க ஆள் மட்டும் டிஃபரெண்ட் ஆவாங்க. இந்த கேம் அதாவது வந்து ஒரு கேம் கிரியேட் பண்ணிட்டு அந்த கேம்ல என்ன விதமா பிசினஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, வேற லெவல பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா இப்படிலாம் யோசி, ஒரு கேம் ரெடி பண்ணிட்டாங்க, ஆளை மட்டும் மாத்தி மாத்தி இது அயன் மேன் அது சூப்பர் மேன் எது பண்ணா மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பிளே பண்ண ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஹீரோ கேம் சூப்பர் சிட்டி ஹீரோ. இந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு கடைசியில புரியும். இந்த கேம் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளேயிங் கொடுத்து உள்ள போனோம் கைஸ். ஆனா வழக்கம் போல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கிரீன் வந்து ரொம்ப நேரமா நின்று இருந்துச்சு, சவுண்ட் மட்டும் கேட்டுருந்துச்சு. என்னடா இது சவுண்ட் மட்டும் கேட்டுருக்கு, வேற எதுவுமே ஒர்க் ஆகுது, மட்டும் தட்டி தட்டி பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகல, இது மத்ததுல அப்படியே இருக்கு, இதான் ஒர்க் ஆகல. நெக்ஸ்ட் கேம் வரணும்னு சொல்லிட்டு வந்து சூப்பர் சிட்டி ஹீரோ அயன் ஹீரோ வார்னு ஒரு கேம் வச்சு கேஸ். இந்த கேம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து உள்ள போனா பிளே கொடுத்தா இதுவும் அதே மாதிரி கருப்பு கலர் நின்று சவுண்ட் மட்டும் வந்துட்டு இருக்கு, வேற எதுவுமே ஒர்க் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது, ரெண்டு சவுண்டும் ஒரே மாதிரி இருக்கு. சரி, இதில் பார்த்தா பேரை பாருங்களேன், சூப்பர் சிட்டி ஹீரோ, சூப்பர் சிட்டி ஹீரோ, சூப்பர் டே. என்னடா பேரு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, பேர் அப்படியே தலைக்கையில போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த பேர் அங்க வருது, அந்த பேர் இங்க வருது, அடப்பாவீங்களா, என்னடா மார்வேஷமாடா. நாங்க தான் மார்வேஷத்தில் இருக்கமே, பாருங்க பாஸ் இங்க பாரு. நம்ம நெக்ஸ்ட் பிளே பண்ற கேம் வந்து பாத்தீங்கன்னா அயன் சூப்பர் ஹீரோ கிரைம் ஆடுற கேம் தான். இந்த கேம் பிளே பண்றது முன்னாடி ஒரு பிக்சர் பாத்தோம்னு சொல்லிட்டு பிக்சர்லாம் பார்த்தா பிக்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. சரி, பிளேயிங் உள்ள போகணும் சொல்லிட்டு உள்ள போனோடனே அடடா நீ அடா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருங்க. போயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஒரு வண்டியை பார்த்தேன். அந்த வண்டியை பார்த்தோடனே வணக்கம், இப்ப பாக்குறதுல வந்து ஹோண்டா சிவிக்கி 2007 ஆட்டோமேட்டிக் வண்டி, 2.5 லட்சம் இது பண்ணிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் கொடுத்து உள்ள போனாங்க. ஸ்போன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்ன நம்ம ஒன்றா செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கேட்டு சரி உள்ள போகணும்னு சொல்லிட்டு போனா, இதுல போறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஜுவல்லரி ஷாப் வந்து காட்டாங்க. இந்த ஜுவல்லரி ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா கூடுன்னு ஓடி வந்து ஒருத்தங்க நின்று என்ன பேசுறதுன்னு தெரியல, ஏதோ பக்கத்துல வந்து நின்று ரெண்டு பேரும் எதுவும் வாக்கு வத மாட்டேன், நகை கடன் என்ன வெளியே என்னடா பண்ணிட்டு இருக்கா போடா அங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன காலத்துல எதுவுமே தெரியல. அப்புறம் பின்னாடி இந்த ஒரு பய போல நடந்துக்கிட்டு வந்து ஓடி வந்துட்டு இருக்கான். நான் 7 தான் போயிட்டு இருந்தேன், நான் ஏடா செத்துன்ற மாதிரி அவன் யோசிப்பான் போல. அந்த மாதிரி இங்க பண்ணல, ஒரு 4 திருடன சுத்தி போட்டானுங்க. சுத்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்காவை சுட்டு சாவசாங்க, டே நான் சும்மா வந்தவன்டா என்னடா சுடுறன்ற மாதிரி அவனும் செத்துட்டு அவனுக்கு சாவடிச்சானுங்க. இதுல பாருங்க, டே இப்பாப்பு நீ யாரா இங்க இருக்க போனா இப்பாப் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பாப் காஸ்டியூம் போட்ட மாதிரி வந்து ஒரு கலர் கட்டுனு அது ஒரு பனின்லாம் போட்டு நான் சுத்திட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க கைஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மிஷினு, இதுல என்ன போட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அவனெல்லாம் கண்டுபிடிச்சி சாவடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. சரி ஓகே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்தோடனே இது பாக்குறதுக்கு அயன் மேன் மாதிரி இல்லை நீங்க நினைப்பீங்க, வந்து சாவரிச்சு போய் பார்த்தா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா 500 இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே 500 600 ஏறி அட போங்களாடே என்னடா சும்மா 500 600 கில் பண்ணி கில் பண்ண என்னடா கடுப்பு ஏத்துறீங்களாடான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மிஷினே வரல, 500 600ன்ற மாதிரி வந்து நமக்கே விளையாட்டு காட்டுங்கிறானுங்க. என்ன மச்சான் விளையாடுறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் பிளே பண்ண வந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஹீரோ 2ன்ற கேம். சரி, இந்த கேம் பிளே பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போனேன். இந்த ஸ்டார்டிங் பிக்சர்லாம் பலமா இருந்துச்சு. சரி உள்ள போகணும்னு சொல்லிட்டு உள்ள வந்தா இந்த இடத்த பாக்குறப்ப இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு பாக்குறீங்க. அந்த கேம் மாதிரி தான் இருக்கும், ஆனா இது அதுலேயே வெர்ஷன் 2 இதே மாதிரியே கைஸ். இது நான் சொன்ன மாதிரி முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், இந்த கேம் மாதிரியே ஒரு கேம் விட்டுட்டு அதுல இந்த இதுவும் மட்டும் மாத்தி விடுறாங்கட்டு அதே மாதிரியே இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்னை பார்த்து ரெண்டாவது போட்டு, அதாவது இவர் தான் விதை போட்டு விட்டாரு, அவரை வச்சு இவர் முளைச்சிட்டாங்க. ஆனா விதை நான் போட்டது.
இப்போ விளையாட போகிற கேம் வந்து பார்த்தா அயன் ஹீரோ சூப்பர் ஃபைட்டர் இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி சூப்பர் ஃபைட்டர் இந்த மாதிரி தான் சுற்றி சுற்றி நிறைய பேர் இருந்துச்சு. அப்புறம் இது ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் கைஸ். வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா சல்லி கொடுத்து உள்ளே போனால் போனவனே வந்து பார்த்தா இந்த இடத்துல பேர் மேலே கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் த பில்டிங் கெட் த காயின் அப்படற மாதிரி கொடுத்தாங்க. மேலே இருக்கும் அதில் போய் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அப்புறமேட்டு ஒரு ஒரு ஆப்ஷனும் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் மாற்றி மாற்றி கொடுத்த கைஸ். கொடுத்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு உட்காந்துட்டா ஐயோ என்னடா டே இப்படி உட்காந்திங்கண்ணே ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது அடே எந்திரா இவன் வேற எப்படி உட்காந்துங்கிற வரல. அப்புறமேட்டு கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை கொடுத்த உடனே எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் சிலந்தி வள அந்த ஸ்பைடர் மேன் ஓடுற மாதிரி சிலந்தி வள மாதிரி சரி சரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்துன்னா பில்டிங் மேலே தான் யாரும் சொன்னாங்க பில்டிங் மேலே ஏறும் சொல்லிட்டு இந்த பில்டிங் மேலே ஏறணும் கைஸ். ஏறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தெல்லாம் லவ்வர்ஸ்லாம் வீட்டு மேலே வந்து பழு பிடிச்சி ஏறுவாங்க பார்த்தீங்க அந்த மாதிரி வந்து ஏறிட்டு இருந்தான். அப்புறமேட்டு இன்னொரு பில்டிங் இருந்துச்சு இது மேலே ஏறும் சொல்லிட்டு ஏறி போய் மேலே போய் பார்த்தா தான் தெரியுது அடப்பாவீங்களா அங்கே காயின் வச்சிருக்கீங்களாடா. இப்போ மறுபடியும் அந்த பில்டிங்க்கு போனோமா நம்ம சரி குதிச்சு போயிடும்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து ஒரு குதி குதிச்சா எதுவும் ஆகலை நல்ல வேலை. அப்புறமேட்டு நான் அங்கேருந்து மேலே போயிட்டு அந்த காயினை வேணா கலெக்ட் பண்ணேன். பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுள்ள சில்லர்லாம் சிதறிச்சு. நெக்ஸ்ட் வந்தாங்க கைஸ். நெக்ஸ்ட் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சாவடிக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கல் இருக்குமா அதை டெஸ்ட்ரை பண்ண சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன் கைஸ். போயிட்டு இருக்கப்போ ஒரு கார் இருந்துச்சு அந்த காரை போய்ட்டு வெடித்தேன். வெடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் அப்படியே சுக்கு சுக்கன் நொறுங்கிச்சு நொறுங்கினே சுக்குனர் ஆயிடுச்சு கைஸ். நான் போய் பக்கத்தில் போயிட்டு இந்த ஒரு படத்தில் ஒரு ஆயா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடும் பார்த்தீங்களா இந்த படத்தில் அது தூள் படத்தில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தட்டி தட்டி விட்ற கார்லாம் ஒரு பக்கம் பறகுது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா சனியன இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா. அப்புறம் அப்படியே இந்த கார்லாம் தட்டி விட்டுருந்தா அப்புறம் ஒருத்தர் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை மண்டை இருந்தாங்க அவன் பக்கத்தில் போய் பார்த்தா மண்டை வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இவனை சாவடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து பார்த்தேன் ஏன்னா ரெண்டு பேரும் சாவடிக்கணும் போட்டுருந்தாங்க சரி கொடுத்து பார்த்தா இவனும் என்ன செத்தான் செத்துக்கு அப்புறம் மிஷினும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ரோப் ஹீரோ வார் அப்படின்ற கேம் தான். ஸோ இந்த கேம் குள்ள போனது பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல ஒரு பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க கைஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கும் இன்னொரு கேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்காது என்னன்னு காமிக்கிறேன். அப்படியே வேணா விளையாட்டுருந்தேன் விளையாட்டுக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லேசர் அப்புறம் ஃபோக்கஸ் அது இதுன்னு இருந்துச்சு ஸ்டார்ட் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறமேட்டு இந்த ஓடுறத பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதுன்னு தெரியல. இந்த ஓடுறத பார்த்தா இல்லைடா இப்படி ஓடுற அவன் நல்லா தான் கைஸ் போயிட்டு இருந்தான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்தோன்னே ஒரு மாதிரி ஓட ஆரம்பிறான் இது எனக்கு ஏன் தெரியல திடீர்னு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அப்புறமேட்டு வந்து ஃப்ளைங்கில் இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்க போனால் ஒரு பஸ் இருந்துச்சு இந்த பஸ்ஸை போகிறேன் டயர் ஒரு பக்கம் டயர்லாம் கீழே தான் இருக்கும் இது நான் மேலே இருக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறமேட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பில் ஒன்று ஒரு மார்க் அடிச்சிக்கு சிந்தத்தில் வந்து இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க வாடா என் பின்னாடி ஓடி வாங்கடா என் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிரிக் கிரிக் ஒரு மாதிரி ஓடுற மாதிரி அந்த மாதிரி ஓடி போயிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாவடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிட்டு இருந்தால் மிஷின் ஃபெயில்டுனு வந்துச்சு என்னடா இது மிஷின் ஃபெயில்டு வந்து திரும்பி வந்தோடனே இங்கே ஒரு அக்கா இருந்துச்சு கேஸ் இந்த அக்கா நம்மளை அடிக்காது இது என்ன பண்ணுறது அப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் இந்த அக்கா டம்மால் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அக்கா நல்ல பசங்க யாரும் பொண்ணுகள் அடிக்க மாட்டானுங்க ஆனால் நான் அப்படி இல்லை என்ன அடிக்கிறேன் இந்த வாங்கி கொடி ஓரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு ஷாட்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மண்டியில் ஒரு ஷாட் வச்சா கதை. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற கேம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ரோப் ஹீரோ அயன் ஹீரோ கேம்ஸ் என்னன்னா பேர் எப்படி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படி பார்க்கலாம். ஸோ கேம் பேர்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒரு ரைமிங்காகவே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு சரி உள்ளே போகணும்னு சொல்லிட்டு போனாங்க போன வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் டெஸ்ட் ஆகி அப்படின்றலாம் கொடுத்தீங்க உள்ளே போன ஒரு சிம்பிளை பார்த்தேன் இந்த சிம்பிளை பார்த்தாடே என்னடா இப்பெல்லாம் சிம்பிள் கொடுத்து வச்சிருக்கீங்க எதுக்கு இந்த சிம்பிள் கொடுத்தாங்கன்னு தெரியல சரி கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்தா பச்சையாக போகுது ஐயோ டே 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 என்னடா என்ன அயன் மேன் கேமடா இது ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ் அயன் மேன் ஃபேன்ஸ் யாராச்சும் கொந்தளிக்காதீங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல சீரியஸா எதுக்காக இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த ஆப்ஷன் கொடுத்து இப்படி பண்ணி விட்டாங்க. அப்புறமேட்டு வந்து இதுல வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கொடுத்துட்டு இருந்தா கொடுக்குறப்ப வந்து பறந்து போறது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் ஒன்று பண்ணுங்க அதை பண்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அட பாவீங்களா இதை வச்சு அடிக்க கூட முடியுமாடான்ற மாதிரி வந்து போனால் ஒன்று ஃபீல் பண்ண வச்சிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் அது இதெல்லாம் கொடுத்துருந்தா லேசர் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இஸ்துக்குனே போக ஒரு பக்கம் போனா நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் காமிக்க பாருங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த லேசர்லாம் கொடுத்து பார்த்துட்டு நான் போனேங்க போயிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கீழே குச்சேன் குதிக்கிறப்போ ஒருத்தன் கீழே நின்றுட்டு இருந்தான் நின்றுட்டு இருக்கப்போ சரி சும்மா கொடுப்போமே சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுத்தா டமால் வெடிச்சு நின்றுட்டு இருக்க அந்த ரோபோட் செத்து போச்சு. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா ஃபண்ணுக்காக கொடுத்துருக்கேன் பார்த்தா இது ஆயுதமாக கூட யூஸ் பண்ணலாமா டே என்னடா இப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க இதை வச்சு அட்டாக் பண்ண முடிஞ்சு கைஸ். அப்புறமேட்டு வந்து நான் சுற்றி சுற்றி வந்துருந்தேன் அப்புறம் டிராகனாக மாறுது இந்த மாதிரிலாம் ஒன்றா இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன் அப்படியே நினச்சிருந்தேன் சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா இவெல்லாம் அடிக்கணும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 200 300 அந்த மாதிரி தான் அப்படியே ஒரு ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ மூணு பேர் அட்டாக் பண்ணோம் ஒருத்தன் அடிச்சா 100 அந்த மாதிரிலாம் ஏறிட்டு இருந்துச்சு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த கேம் பாருங்க கைஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த நேம் நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அது எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்காக தான் இந்த கேம் உள்ள போனவனே வந்து பார்த்தீங்கன்னா கலரை மட்டும் தான் மாற்றி வச்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஆப்ஷன் பாருங்க இந்த ஆப்ஷன்லாம் பார்க்குறப்ப இதோட அந்த கலர்லாம் மட்டும் தான் ரோஸ் கலர் இருக்கும் மற்றபடி வந்து கீழே ஒரு அக்காவை கூட நம்ம அடிச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த அக்காலாம் கீழே நின்று எஸ் அந்த கேம் தான் இந்த கேம் ஆப்ஷன் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ணுறானுங்க பாருங்கன்ற மாதிரி தான் பண்ணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கேம் தான் ஆட போகிறோம். ஸோ இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அயன் சூப்பர் ஹீரோ வர்சஸ் சிட்டி கேங்ஸ்ன்ற கேம் தான். ஸோ இந்த கேம்ல எப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அயன் மேன் வந்தாப்பில் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை அங்கிள் வந்தாப்பில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கையில் எடுத்து வச்சு
எல்லாம் சுவைட்டு இருந்தாரு. என்ன தலைவரை சுவைட்றீங்க, வாங்க நான் உங்களை சுவைட்டுறேன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு அவரை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா சுவைட்டுன்னு சொல்லிட்டு இவரை வந்து பார்த்தீங்கன்னா அடி அடி நடிச்சிட்டு இருந்தேன் கைஸ். அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சுவைட்டி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த கேம் நல்லா தான் இருந்துச்சு அப்படி சுற்றி விளாட்டுருந்தேங்க கைஸ். விளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன கொடுத்தேன் எனக்கே தெரியல, ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உக்காஞ்சிட்டே போக ஆரம்பிச்சிட்டான். என்னடா இவன் வெறும் கையில் வண்டி ஓட்டுறான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டினா எப்படி உட்காந்து ஓட்டும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறா போல ஸோ அப்படி சுற்றி இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேம்ஸ் போகலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் சொல்லுங்கள். டடா கைஸ், நாளைக்கு பார்த்துட்டேன். டடா.